வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம டைப்போகிராஃபி எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சைக்கிள் இமேஜை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். யூ டூல், அதாவது எலிப்ஸ் டூலை ஓப்பன் பண்ணி ஒரு இந்த வீலோட பார்டர் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி ஃபில் கலரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது பிளாக் கலர் சூஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை எவ்வளோ பாயிண்ட் வேணுமோ அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. அதே கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணி இன்னொரு வில்க்கும் வச்சுக்கோங்க. இப்போது சைக்கிள் லேயரில் கிளிக் பண்ணி மேஜிக் டூல் எடுத்து சைக்கிள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லேசர் டூல் எடுத்து தேவையில்லாத பார்ட்ஸை வந்து டிசெலக்ட் பண்ணிவிட்டு சைக்கிள் அந்த வீலை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்ட்ரோல் ஜே எடுத்து கொடுத்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சைக்கிளோட அந்த அன்வான்ட் திங்கை வந்து எரேஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதையே நம்ம வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணி இன்னொரு வீல் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம ரிம்முக்காக தான், நம்ம வந்து ரிம்மை செலக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சைக்கிளோட அந்த வீலை நம்ம எடுத்துருக்கோம். கண்ட்ரோல் டி கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி தேவையான இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க லேயர்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் இ கொடுத்து லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். இப்போ நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ரிம்மை கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கிளிக் பண்ணி இன்னொரு ரெண்டு லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் அது க்ரியேட் ஆகிரும். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து அந்த எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணி அதே மாதிரி மறுபடியும் ஃபில் கலரை வந்து டீசெலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி தேவையான அளவுக்கு பிக்சல் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்காங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம போடுறனால சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ப்ரஷ் டூலை வரைகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த இதில் வந்து நம்ம வந்து ப்ரஷ் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன வார்த்தை போட போகிறோம்னா, என்ன பேர் போட போகிறோம்னா விஜயன்ற பேர் தான் போட போகிறோம். இப்போ உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு டியூட்டோரியல் தான். எப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள். தமிழில் வாய் அப்படின்ற எழுத்தை நம்ம இது க்ரியேட் பண்ணுறோம். வந்து கர்வாக இருக்கனால எரேஸ் டூல் எடுத்து எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வந்து ஷார்ப்பாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிட்டால் கொஞ்சம் சைக்கிள் லுக்கு கிடைக்கும். இந்த டியூட்டோரியல் வந்து பார்த்து நீங்கள் சைக்கிள்லையும் பண்ணலாம், இல்லை பைக்கு அது மாதிரி நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு இஷ்டப்படி அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ பெடல் ரெடி பண்ணுறதுக்காக அதே தான் சேம் அந்த எலிப்ஸ் டூல் ஓப்பன் பண்ணி ஃபில் கலரை நான் வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கை நான் அப்ளை பண்ணல, ஃபில் கலரை அப்ளை பண்ணுறேன். இப்போ அந்த பிளாக் லைன் வந்து கொஞ்சம் பெருசாக ஆனதுனால அதை ஷார்ட் பண்ணி அதுக்கு மேலே ரெட் கலர் வர மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ சைக்கிள் இமேஜ் வந்து ஒரு லேயரில் ஐ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால எப்பப்போ எனக்கு டவுட் இருக்கோ அப்பப்போ நான் வந்து அந்த ஐ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். உங்களுக்கும் நீங்களும் அதே மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, டைம் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு சைக்கிளோட சீட்டு க்ரியேட் பண்ணலாம். லைட்டாக ஒரு ரவுண்டு அது ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி லைன் ரெண்டு லைன் போட்டிங்கன்னா சீட்டோட லுக் வரும்,
தேவையில்லாத இடத்துல வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக எரேஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அது லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீன்ற எழுத்து முடிஞ்சிருச்சு. இந்த வி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கனால கொஞ்சம் பிரெத் அதிகமாக இருக்கனால அதை வந்து செலக்ட் பண்ணி செலக்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போய் மாடிஃபைல போய் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து இருக்கிற செலெக்ஷன்லேயே கொஞ்சம் சுருங்கும், செலெக்ஷன் சுருங்கும். நீங்கள் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்து நீங்கள் எரேஸ் டூல் எடுத்து எரேஸ் பண்ணலாம், இல்லை டெலிட் கொடுத்தாலும் அந்த அவுட்டரில் இருக்க செல இது அன்வான்ட் திங்ஸ் வந்து டெலிட் ஆயிடும். இப்போ சைக்கிள் வீலோட ரிஃப்ளெக்டர் வந்து ஒரு எல்லோ கலரை செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு ட்ராயிங் போடலாம். ரெண்டு வீலுக்கும் ரெண்டு ரெண்டு போட்டுடலாம், பார்க்குறதுக்கு வீல் மாதிரி இருக்கும், வீல் லுக் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ விஜயில் வி முடிஞ்சிருச்சு, ஜா வந்து எழுதலாம். மறுபடியும் நீங்கள் ப்ரஷ் டூல் எடுத்து ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன் விழுவோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தமாதிரி ஸ்ட்ரைட் லைன் நீங்கள் வரைஞ்சிருங்க. அது உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நான் ஒரே லேயரில் வந்து எல்லாத்தையும் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் லாஸ்ட் டூல் எடுத்து அந்த ஜாவை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் செய்ய கொடுத்துட்றேன். அதெல்லாம் தனி லேயரில் வந்துடும். எழுத்து கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதை ஷார்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை பற்றியும் நான் போடுறேன், எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயிலில் ஏற்குறைய மூணு எழுத்து முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான டியூட்டோரியல் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களும் இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கீப் ஆன் கோயிங். தேங்க்யூ நண்பா.